ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்திய உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் விராட் கோலி கே எல் ராகுல் ஆட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர். இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. ரோஹித் சர்மா முதல் சில ஓவர்களில் அதிரடி ஆட்டமாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார். ஆனால் அவர் 47 ரன்களை ஆட்டமிழந்த பின் இந்திய அணியின் ரன் ரேட் மொத்தமாக படுத்துவிட்டது. சுப்மன் கில் 4 ரன்களிலும் ரோஹித் 47 ரன்களிலும் ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் விராட் கோலி கே எல் ராகுல் கூட்டணி அமைத்து பேட்டிங் செய்தனர். அவர்கள் ஆடும்போது இருவருமே தடுப்பு ஆடுவதில் தான் கவனம் செலுத்தினர். கோலி ராகுல் கூட்டணி 109 பந்துகளில் வெறும் 69 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். இவர்கள் கூட்டணியில் வெறும் ஒரே ஒரு பவுண்டரி மட்டுமே அடிக்கப்பட்டது. அதிக அளவில் சிங்கிள் ரன் ஓடுவதிலும் கூட தயக்கம் காட்டியது இந்த ஜோடி. ஒவ்வொரு ஓவருக்கும் 3 முதல் 4 ரன்கள் அடிப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் விராட் கோலி 54 ரன்களும் கே எல் ராகுல் 66 ரன்களும் ஆட்டமிழந்து வெளியேறினர். அதன்பின் இந்தியா 50 ஓவர்களில் 240 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. குறைவான ஸ்கோர் எடுத்ததால் ஆஸ்திரேலியாவை அடுத்து சமாளிக்க முடியாமல் திணறி 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்திய அணி. இந்த நிலையில்தான் சுனில் கவாஸ்கர் அவர்கள் இருவரையும் விமர்சனம் செய்துள்ளார். பிச் மெதுவாக இருந்ததால் பவுண்டரி அடிக்க முடியவில்லை என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 1-2 ரன்கள் ஓடுவதும் கூடவே முடியவில்லை என அவர் கூறியிருக்கிறார். விக்கெட் விழுந்துவிட்டது, பிச் மெதுவாக இருக்கிறது என்றாலும் 1-2 ரன்கள் ஓடி எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவும் இங்கே தொடர்ந்து நடைபெறவில்லை. விராட் கோலி ராகுல் என்ன செய்தார்கள் என எனக்கு புரியவில்லை. அவர்கள் பவுண்டரியும் அடிக்கவில்லை, சிங்கிள் ரன்களும் ஓடவில்லை என காட்டமாக தன் விமர்சனத்தில் கூறியிருக்கிறார் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர்.